ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் பிளெயின் மோஷனில் ப்ராப்ளம் நம்பர் டூ. இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜென்ரல் பிளெயின் மோஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், ஜென்ரல் பிளெயின் மோஷனில் ரெண்டு மோஷன் வந்து கம்பைன் ஆகி வரும். ஒன்று ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல். ஸோ அதில் பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ பார் ஏபி of length 1.2 meter slide in xy plane as shown in figure. So ஒரு பார் கொடுத்துருக்காங்க AB, that is length வந்து 1.2 meter and slide in xy plane, அதாவது slide down ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The velocity of the point at A is 5 meter per second. Velocity வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 meter per second, VA equal to 5 meter per second towards right. So இது வந்து right side ல மூவ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Determine angular velocity of the bar, velocity of the and the velocity of the midpoint of the bar at the instant when the axis of the bar makes an angle 30 degree with the horizontal. So inga or sentence missed aayirukku, marubadi solra note pannikonga. Velocity of the midpoint of the bar at the instant when the axis of the bar makes an angle 30 degree with the horizontal. So note panikinga nenikiren. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் வெலாசிட்டி, வெலாசிட்டி த என் பி, வெலாசிட்டி அட் த மிட் பாயிண்ட், ஸோ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பார் வந்து இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ரெஸ்டாக இருக்கும்போது இவங்க வந்து வெலாசிட்டி அட் ஏ வந்து 5 meter கொடுத்துருக்காங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னா ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் மூவ் ஆகும்போது ஆப்வியஸாக இந்த பாயிண்ட் பியில் இருக்கிற அந்த பார் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இட் இஸ் சிம்லர் டு லேடர். லேடர் வந்து நம்ம ஆல்லேயும் க்ரௌண்ட்லேயும் ப்ளேஸ் பண்ணும்போது ரைட் சைடில் நம்ம வந்து எண்ட் ஏ வந்து நம்ம ரைட் சைடில் பிடிச்சி புஷ் பண்ணும்போது ஆப்வியஸாக எண்ட் பி வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகும். சப்போஸ் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து லைக் புஷ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் பி வந்து அப்வர்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கிவன் வந்து இப்போ ரைட் சைடில் மூவ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த என்பி டைரக்ஷன் வந்து டவுன்வர்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி க்ரியேட் ஆகும், தட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன் க்ரியேட் ஆகும். ஸோ எப்படி இந்த ரொட்டேஷன் மோஷன் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது டவுன்வர்ட் அண்ட் ரைட் சைடுன்றதுனால இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எனக்கு ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும், தட் இஸ் ஒமேகா. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம அன்னோன்ஸில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய கற்றுக்கணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையிறது, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார் வந்து இருக்குது, இன்க்ளைன் வந்து 30 degree அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸோ ஹியர் தட் இஸ் 30 degree வித் த ஹரிசான்டல் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் கம்ப்ளீட்டாக வரைய போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த பாயிண்ட்ல ஏல வந்து 30 degree மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் ரைட் சைடில் விஏ வந்து 5 meter per second. ஸோ இதனால் எனக்கு எல்லா ரெண்டு பாயிண்ட்லேயுமே எனக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் விஏ எனக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் பிளைன் மோஷன்னால ஸோ இது வந்து டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும். அதே மாதிரி சீலையும் எனக்கு டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும். பட் இங்கே 30 degree இருக்கு, இங்கேயும் 30 degree இருக்கு. பட் இங்கே வந்து ஆங்கிள் 5. ஏன் அப்படின்னா விபி விசியும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா மிட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இதோட மூமெண்ட் வந்து சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விபி. ஸோ விபிக்கு எனக்கு சிமிலராக விசி இருக்காது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 5 angle டிஃப்ரெண்ட் அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா விபிஏ. ஓகே, விபிஏ இஸ் நத்திங் பட் வி வெலாசிட்டி ஆஃப் பி ரெஸ்பெக்ட் டு ஏ. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கூட நம்ம எடுத்துக்கலாம். சிமிலர் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷ்னல் வெலாசிட்டிக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஜென்ரல் பிளேன் மோஷன் ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே, வாங்க நம்ம ப்ராப்ளம்குள்ளே சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெலாசிட்டி அட் பி. வெலாசிட்டி அட் பி என்ன எப்படி எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள்.
ஸோ வெக்டார் ஃபார்மேட்டில் நம்ம வெலாசிட் பி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து ரிசல்டன்ட் ரைட். ஸோ இது வந்து நம்ம ரிசல்டன்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து விஏ வந்து இருக்கு, தட் இஸ் வெலாசிட்டி, தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், அண்ட் விவிஏ தட் இஸ் ஆல்சோ அ தட் இஸ் ஆல்சோ நட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, தட் இஸ் ரொட்டேஷனல். விஏன்றது என்னது ட்ரான்ஸ்லேஷன், விபிஏன்றது தட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ விஏ ட்ரான்ஸ்லேஷன் டேரக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பெர் செகண்ட். பட் விபிஏ வெலாசிட்டி வி ரெஸ்பெக்ட் டு ஏ கொடுக்கல, அது நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேஷனல் மோஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரொட்டேஷனல் மோஷன்லாம் வெலாசிட்டி நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதே கான்செப்டில் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே ஆர்ன்றது நம்ம ரேடியஸ் எடுத்துக்கணுமானா அப்படின்னா கிடையாது. இப்போ இங்கே ஆர் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா லெங்க் ஆஃப் த பார் எடுத்துக்கணும். லெங்க் ஆஃப் த பார்ன்றதை நம்ம எல்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு ஸோ எல்லோட வேல்யூ என்னது, லெங்க் ஆஃப் த பார் என்னது 1.2 மீட்டர். ஸோ 1.2 மீட்டர் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. பட் ஒமேகான்றது நமக்கு தெரியாது ரைட், நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, நம்ம இதை வந்து சைன் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் பியை எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ அஸ்யூம் ஹியர் இஸ் பாயிண்ட் பி, நமக்கு தெரியும் பாயிண்ட் பியில் ரெண்டு மோஷன் தருது, தட் இஸ் லீனியர் மோஷன், தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன், இஸ் ட்ரான்ஸ்லேஷன், இஸ் இஸ் ரொட்டேஷனல், அண்ட் இஸ் இஸ் ரிசல்டன்ட், யூ நோ தட், ஆப்வியஸ்லி யூ நோ தட். ஸோ இதை வச்சு சைன் ரூல் கிரியேட் பண்ணுறோம். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள், இது நோட் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ இப்போது இது எப்படி வந்து 60 டிகிரி வந்ததுன்னு பாருங்கள். ஸோ நான் முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் த பாரும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் த பாரும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது இந்த பாயிண்ட் பியில் நான் வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும்போது இந்த விபிஏ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 90 டிகிரி, இதுவும் எனக்கு என்ன அப்படின்னா இதுவும் எனக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இப்படி 90 டிகிரி இருக்கும்போது வி ஏவும் ஆக்சிஸ் ஆஃப் தி பாரும் 30 டிகிரி அப்படின்ற போது எனக்கு இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இதுவும் வந்து எனக்கு விபிஏ தான், ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் ரைட். ஸோ மறுபடியும் வரைகிறேன். ஸோ இதுவும் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு இந்த ஆக்சிஸ் ஆஃப் தி பாரும் இதுவும் எனக்கு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ இது 90 மைனஸ் 30 ரைட். ஸோ 90 மைனஸ் 30, இங்கே 30 இருக்குனால 90 மைனஸ் 30, அப்போ எனக்கு வந்து ஆங்கிள் 60 டிகிரி வரும். ஸோ அந்த 60 டிகிரி தான் இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து விபிஏ இந்த பக்கமும் வெளியில் போகிறதுனால நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஓகே. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி பாயிண்ட், இது வந்து பி ஓகே. ஸோ இப்போ இப்போ இது இது 60, இது வந்து 90 டிகிரி ஓகே, இது 60, இது 90 டிகிரி, சாரி லைன் சரியாக வரல. ஸோ இது வந்து 90 டிகிரி, அண்ட் இந்த ஆங்கிள் இது 90 டிகிரி, அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி ரைட் ஓகே. ஸோ எப்படி இப்போ என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ சைன் ரூல் அப்ளை பண்ணுறோம். சைன் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபோடனஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட் தான் இங்கே ப்ரைமரி ஃபேக்டர். ஸோ இப்போ இங்கே விஏ எடுக்கும்போது ஸோ விஏக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எனக்கு 30 டிகிரி, ஸோ விஏ பை சைன் 30. அதே மாதிரி இது வந்து பி ஓகே. ஸோ இது திஸ் பாயிண்ட் இஸ் பி ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு விபி, விபிக்கு ஆப்போசிட் என்ன ஆங்கிள் இருக்குது, சைன் 60, விபி பை சைன் 60, அண்ட் விபிஏ, விபிஏக்கு ஆப்போசிட் என்ன ஆங்கிள் இருக்குது, 90, ஸோ சைன் 90. ஸோ இப்போது எனக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சைன் ரூல் கிடச்சிருச்சு ரைட், புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைன் ரூல் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் விபிஏ கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க, விபிஏவும் இந்த ஃபேக்டரும் நான் ஈக்வேட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேக்டரையும் இந்த ஃபேக்டரையும் நான் ஈக்வேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு விஏ தெரியும்,
ஓகே. இப்போ விபிஏ வி வி பார் ஏ என்ன வரும், விஏ பை சைன் 60 சைன் 30 இன்டூ சைன் 90 டிகிரி. ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு விபிஏ கிடைச்சிரும், ரைட். சிமிலர்லி நமக்கு விபியும் கிடைக்கும். ஸோ விபியும் எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னா 8 பாயிண்ட், விபி எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 8.66 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு விபியோட வேல்யூ 8.66 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஆங்கிளை வெலாசிட்டி நான் வந்து அப்ளை பண்ணுறேன், ஓகேவா. இப்போ விபிஏ கிடச்சி விபி கிடச்சி இங்கே விபி நான் அப்ளை பண்ணும்போது ஆங்கிளை வெலாசிட்டி நான் அப்ளை பண்ணோம். ஸோ ஆங்கிளை வெலாசிட்டி எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ விபி பார் ஏ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இப்போ விபி பார் ஏன்றது என்னது, இட் இஸ் ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி. இங்கே நம்ம விபி பார் ஏ நம்ம எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோம், எல் ஒமேகா, தட் இஸ் 1.2 ஒமேகா. ஸோ 1.2 ஒமேகா நம்ம போட்டிருக்கோம். விபிஏ விபார் ஏ என்னது, தட் இஸ் 10 1.2 ஒமேகாவோட வேல்யூ ஃபைனலாக எனக்கு ஆங்கிள் வெலாசிட்டி வந்து 8.33 ரேடியன் பர் செகண்ட். ஸோ இது ஆங்கிள் வெலாசிட்டினால யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மீட்டர் பர் செகண்ட் போட்டுறாதீங்க, ரேடியன் பர் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரொட்டேஷனலுக்கு ஆங்கிள் வெலாசிட்டியான, தட் இஸ் ஆங்கிள் வெலாசிட்டி யூனிட் போடணும். டிரான்ஸ்லேஷன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வெலாசிட்டி அட் த மிட் பாயிண்ட் சி, வெலாசிட்டி மிட் பாயிண்ட் சின்றது என்னது, தட் இஸ் விசி ஏ விசி பார் ஏ. ஓகே. ஸோ மிட் பாயிண்ட்ன்றது நமக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், சி கொடுத்துருக்கோம், ரைட். இப்போ விசி பார் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம சிக்கு நம்ம இந்த மாதிரி கொசைன் ரூல் ஒரு சைன் ரூல் நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இது வந்து பாயிண்ட் சி, ஓகே. ஸோ இங்கே வந்து கிடைக்கிற ஆங்கிள் வந்து 5, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. விஏல அங்கே பார்த்த மாதிரி இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 60. ஓகே. ஸோ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, 5ன்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. நம்ம முன்னாடி இதில் வந்து 30 டிகிரின்னு இருந்தது, ரைட். இங்கே 5ன்ற ஒரு அன்னோன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அது மட்டும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஏன் 5 வந்தது அப்படின்னு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண, பிகாஸ் விசியும் விபியும் சிமிலர் ஓரியன்டேஷன்லையும் இருக்காது, சிமிலர் மேக்னிடியூட்லையும் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 5ன்றத நம்ம அன்னோனாக எடுத்துருக்கோம். ஸோ இதை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ இதில் விசிஏ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ விசிஏ நமக்கு தெரியும், விபிஏல நம்ம என்ன விபி பாரியே நம்ம என்ன பண்ணோம், 6 ஒமேகான்னு போட்டோம், ரைட். விபி பாரியே, தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, நம்ம என்ன பண்ணோம் இங்கே 6 ஒமேகா, தட் இஸ் எல் ஒமேகான்னு போட்டோம், ரைட். எல் ஒமேகான்னு போட்டோம். ஸோ சிமிலர்லி இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6 ஒமேகா. இங்கே வந்து எல்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், L/2. ஏன் L/2 போடுறோம் அப்படின்னா சிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார். ஸோ அதனால் என்ன பண்ணால் L/2, ஒமேகாவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஈஸியாக விசி ரெஸ்பெக்ட் டு ஏ நமக்கு கிடைச்சிது, தட் இஸ் 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஸோ இப்போது 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ இப்போ நான் வந்து கொசைன் ரூல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா விசி காஸ் 5 பிளஸ் விசி பார் ஏ காஸ் 60 ஈக்குவல் டு விஏ. ஓகே. ஸோ அப்போது விஏவோட வேல்யூ தெரியும், விசி பார் ஏ நமக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் 5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ விசி காஸ் 5 தெரியும். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா
ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு விசி காஸ் ஃபை கிடைக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு அந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே டவுன் இங்கே டவுன்வர்டில் வரைகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து சி அண்ட் திஸ் பாயிண்ட் விஏ அண்ட் திஸ் இது வந்து இந்த லைன் வந்து விசி VC வந்து ரிசல்டன்ட் மாதிரி டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி V C பார் A. ஓகே, ஸோ இப்போ ஸோ அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 60 டிகிரி. ஓகே, திஸ் ஆங்கிள் நாட் 90 டிகிரி, தட் இஸ் 5. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைன் ரூல் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ சைன் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து விசி சைன் ஃபை. ஓகே, விசி சைன் ஃபை ஈக்குவல் டு விசி பார் ஏ சைன் 60. ஸோ இது வந்து சைன் ரூல். எப்படி சைன் ரூல் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சைன் ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ விசி விசியோட சைனுக்கு வந்து என்னது ஆப்போசிட் ஆங்கிள் தான், ரைட். விசி பை சைன் 60 ஈக்குவல் டு விசி பார் ஏ பை சைன் 5. இதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிறது, விசி சைன் 5 ஈக்குவல் டு விசி பார் ஏ சைன் 60. நம்ம முன்னாடியே நம்ம சைன் ரூல் அப்ளை பண்ண அதே ஃபார்முலா தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் விசி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விசி பை சைன் 60. விசி விசிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது 60 டிகிரி. அதே மாதிரி விசி பாருக்கு ஆப்போசிட் என்ன ஆங்கிள் இருக்குது 5. ஓகே, ஸோ விசி பை சைன் 60 இஸ் ஈக்குவல் டு விசி பார் பை ஏ பை சைன் 5. ஓகேவா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து தான் இது விசி சைன் 5 ஈக்குவல் டு விசி பார் ஏ சைன் 60. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சைன் போட்டுக்கோங்க, இங்கே மிஸ் ஆயிடுச்சு, இந்த சைன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு விசி சைன் ஃபைவ் நமக்கு கிடைச்சது, தட் இஸ் 4.33. இப்போ விசி காஸ் ஃபைன்றது 2.5. எப்படி கிடைச்சது, தட் 5 - 5 காஸ் 60 டிகிரி. இது வந்து கொசைன் ரூல்லையும் அப்ளை பண்ணலாம், ஆர் ஸோ இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து கொசைன் ரூலில் அப்ளை பண்ணலாம், ஆர் summation of horizontal force and equating equating it to horizontal net equal and horizontal force ku nam epdi poralam, adhavadhu nam vandu summation h poduvom illaya, so adhe maadhiriyum apply pannalam, and or cos ku nam cosine formula um apply pannalam, that is summation horizontal force. Indha net horizontal force dhaan indha va va eduthukranga, ena va that is velocity டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து ரிசல்ட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து விசி காஸ் அண்ட் விசி பார் ஏ காஸ் 60 டிகிரி. ஓகே, அதில் அப்ளை பண்ணும்போது வரீங்கன்னா இல்லை கொசைன் ரூலையும் போட்டாலும் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ விசி காஸ் 5 வந்து 2.5 அண்ட் விசி சைன் 5 வந்து 4.33. நம்ம டிவைட் பண்ணும்போது விசி விசி கேன்சல் ஆகிடும், டேன் 5 வந்து 1.732 கிடைக்குது. அண்ட் 5-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் போடும்போது கடைசியாக கிடைக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அதை நோட் பண்ணிக்கோங்க, 60 டிகிரி கிடைக்குது. ஸோ இப்போ விசி சைன் 5 வந்து 4.3 இருக்கு, 5-ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ கடைசியாக நம்ம வெலாசிட்டி அட் 0.3 5 m/s கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கண்டுபிடிச்சது, அண்ட் வெலாசிட்டி எண்ட் பி தட் இஸ் பிபி கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் வெலாசிட்டி சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ராப்ளம்.
ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம கிளியராக வரைஞ்சிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து சைன் ரூல் அண்ட் கொசைன் ரூல். இங்கே கொசைன் ரூல் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், இங்கே எழுதுறதுமே அதாவது மென்ஷன் பண்ணுறது மிஸ் பண்ணிவிட்டேன். நம்ம மென்ஷன் ஓவரல் சம்மிஷன் ஹரிசாண்டல் போஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.